விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்தது. நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டம். ஆனால் இப்போ நடந்த சம்பவத்துக்கு போலீஸு தொடர்பு சம்பந்தம் இல்லை, முதலமைச்சர் சம்பந்தம் இல்லை, தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லை, திமுக சம்பந்தம் இல்லை, ஆளுங்கட்சி திமுகன்றதும் சம்பந்தம் இல்லை, யாருமே சம்பந்தம் இல்லை. அதாவது இப்போ திருமாவளவனுக்கு தெரியாதா, அவர் என்ன வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தைய அரசியலில் 11 டிஸ்டிலரியில் 10 டிஸ்டிலரி அவங்க ஊட்டுது. கீழே உட்கார வைக்காமல் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறாங்களேன்னு ஏதோ ஒரு மரியாதையை கும்பிட்டுட்டு இவர் இருக்கார். இவர் 7 லட்சம் கோடி கொடுப்பாரா? அப்போ பூரண மது விலக்குன்னா எவ்வளோ தூரம் சாத்தியன்றது திருமாவளவனுக்கு தெரியாதா? அதை கேட்கலான். கள்ளச்சாராயம் விற்று முதல் விற்பது முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் முத்தரசன் தோழர் முத்தரசன் பேசி என்ன எந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறது பாருங்க. இப்போ வலைதளத்தில் அந்த மாதிரி ஒருத்தன் போட்டால் அவன் பேரில் கேஸ் போடுறீங்கல்ல, இப்போ என்ன பண்ணோம்? முதல்வரோ தமிழக அரசோ முத்தரசனை கைது பண்ணி உள்ளே வைக்கணும். தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லலை, தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் நடந்த கள்ளக்குறிச்சி மரணம் இப்படி எதுவும் இல்லை. எங்கேயோ வந்து உகாண்டாவில் நடந்த மாதிரியும் பாகிஸ்தானில் நடந்த மணிப்பூரில் நடந்தால் பேசுவாங்க, ராஜஸ்தானில், மணிப்பூரில், குஜராத்தில், நடந்தால் பேசுவாங்க. இங்கே அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெளி மாநிலத்தில் நடந்தது, வெளிநாட்டில் இல்லை இல்லை, யாருமே பொறுப்பு இல்லைன்னா பழக்கத்தை விடணும், அப்படி முடியலன்னா அளவோட குடிக்கணும்னு சொல்லலாம். விஷசாராயம் கள்ள சாராயத்தை குடிப்பவன் மெத்தனால் கலந்தது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை குடிக்கிறவன் அதை அளவு தாண்டி குடிச்சிட்டானா? அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், மக்கள் நீதி மய்யம் தலைவர் ஐயா கமலாசன் அவர்களுக்கு மெத்தனால் கலந்த விஷசாராயம் எந்த அளவில் குடிக்கலாம் அப்படிங்கிறத, மெத்தனால் அதில் எவ்வளவு பெர்சன்ட் கலக்கலாம் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு அறிக்கை. கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்ட வழியே இல்லை இல்லையா சார் திரிசக்தியாரன் உங்களை கேட்குறாரு? கேட்க வேண்டிய ஆள்லாம் விட்டு நம்மளை கேட்குறாரு. டாஸ்மாக் சாராய விலையை குறைத்தால் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கலாம், விருதாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன். இப்போது அந்த 50 ரூபாய்க்கு விற்றா அவெல்லாம் வந்து லாபமே இல்லாமல் தலையில் துணியை போட்டு போயிடுவான். யார் இந்த 10 டிஸ்டிலரி ப்ளஸ் 1 இன்னொரு ஆப்பு? கடமை கண்ணிய கட்டுப்பாடு, இந்த கோட்பாட்டின் இன்றைய நிலைமை என்ன? கட்டுப்பாடு, கயமை, களவாணித்தனம், கருமாந்திரம். இப்போ ஒன்றும் இல்லை, கலைஞர் பேரில் 10 லட்சம் ரூபாய் விருது தமிழ் வளர்ப்பா வருது. அப்போ அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கணும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் கொடுக்கணும். இராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் இராவண நலவுரிமைகளுக்கு வணக்கம். இந்த வாரம் திரிசக்தியார் நிகழ்ச்சி பகுதி 1 தொடங்குகிறது. ஐயா அவர்களை நம்ம சந்திக்கிறோம், வணக்கம் ஐயா. வணக்கம், இராவண நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நிறைய போராட்ட களங்கள்லாம் தாண்டி எகிரிக்குச்சி இங்கே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அது சரியா? வழியிலே ஒரு போராட்டம் நடந்திருக்கும், நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்கலான்னு தான். மற்ற கேள்விகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துது, நாடே ஸ்தம்பிக்கும் போராட்டம். சரி, ஆமாம், போராட்டம் நடத்துது, போலீஸு தமிழ்நாடு போலீஸு அப்படின்னு சொல்லலை, கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்துக்கு எதிராக நாடு முழுக்க மது விலக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆனால் இப்போ நடந்த சம்பவத்துக்கு போலீஸு தொடர்பு சம்பந்தம் இல்லை, முதலமைச்சர் சம்பந்தம் இல்லை, தமிழ்நாடு அரசு சம்பந்தம் இல்லை, திமுக சம்பந்தம் இல்லை, ஆளுங்கட்சி திமுகன்றதும் சம்பந்தம் இல்லை, யாருமே சம்பந்தம் இல்லை, எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. அதாவது இது சமுதாய கூட்டு பொறுப்பு. அதாவது அது எதுக்காக முட்டு கொடுக்குறாரு அவருன்னா, முதல்வர் ஸ்டாலின் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும்னு எடப்பாடி கேட்குறாரு, அண்ணாமலை கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாரும் எல்லாருமே. ஏன் இவங்க வந்து அதிமுக பேரில் வந்து போர்வெல்ல விழுந்ததுக்கு, குழந்தை விழுந்ததுக்கும் சரி, தூத்துக்குடியில் 13 பேர் செத்து போனதுக்கும் சரி, இதே கள்ளசாராய மேட்டருக்கும் வந்து இவங்க ராஜினாமா பண்ணணும்னு பேசியிருக்காங்க. இது ஒரு அரசியல் ஃபார்மாலிட்டி. ஆனால் இவ்வளவு பெரிய நிகழ்வு வந்து இதுக்கு முன்னால் நடந்ததில்லை, நடந்ததெல்லாம் ஏதோ 5, 10, 18 நடந்தது. திமுக பேரிலேயே இதோட 3-4 பேசியிருக்கோம் நடந்தது. இது மிக அதிகமாக இது வரைக்கும் 60 தொட்டுடுச்சு, இன்னும் 60-63 சொல்கிறாங்க, இன்னும் அதிகமாகிட்டே வருது. இப்போ வந்து இவருக்கு வந்து என்னென்னா, நீங்கள் அங்கே இறந்து போனது வந்து 100% வந்து அல்லது 99% வந்து பறை இனத்தை சேர்ந்தவர்கள். அப்போ நீங்கள் ஒன்றும் செய்யலையேன்னு யாரும் கேட்டக்கூடாது. அதனால் இப்போது வந்து நானும் போராடினேன்,
உள்ள சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார். அது என்னன்னா, கச்சேரியில் போய் அங்கே வந்து கச்சேரியில் பாட்டு கேட்க மாட்டார், அங்கே வெளியே கேன்டீனில் பிரமாதமாக வந்து சுண்டல் போடுவாங்க. ஸோ அவர் கச்சேரிக்கு போகிறதே வந்து அதுதான், இல்லை அவர் பாகவதராக இருந்தால் அங்கே போய் என்னென்னா பாடிட்டு தேங்காய் மூடி வாங்கிட்டு வருவார். ஸோ இப்போ இப்படி வச்சுக்கலாம், இவர் ஒரு போராட்டம் பண்ணிவிட்டு நல்லா பேசினேன், யாரையும் குற்றம் சொல்லாமல் யாரையும் குறை சொல்லாமல் பிரமாதமான போராட்டம்னு தேங்காமூடி பாகவதர் திருமாவளவன், தேங்காமூடி பாகவதர் திருமாவளவன் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டார். எவ்வளோ அக்கறையாக போராட்டம். ஆமாம், இதில் வந்து பூரண மதுவிலக்கு வேணும்னு கேட்குறாரு. அதாவது இப்போ திருமாவளவனுக்கு தெரியாதா, அவர் என்ன வாயில் விரல் வச்சா கடிக்க தெரியாத குழந்தைய அரசியலில் 11 distilleries 10 distilleries அவங்க ஊட்டுது. அவங்க ஊட்டு அவங்க அவங்கன்னு யாரு தெரியாதா? நம்ம மரியாதையா அவங்கன்னு சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு புரியாதா? பேர் சொல்லணுமா? அப்புறம் வந்து பேர் சொல்லிட்டு A1 A2 உங்களுக்கு தேவையாது. அதனால வந்து அவங்களுது அதுல வந்து வருஷத்துக்கு வந்து 6 லட்சம் 7 லட்சம் கோடிக்கு மேல கலெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, லாபம் மட்டுமே. பூரண மதுவிலக்கு ஈத்து மூடிட்டு இவரா கொடுப்பாரு? திருமாவளவனா கொடுப்பாரு? 7 லட்சம் கோடி இவரா கொடுக்க போறாரு? இவர் ஏதோ வந்ததை வாங்கிட்டு, நான் சொல்றது ஓட்டு, புரியுது இல்லையா உங்களுக்கு? வாக்கு வந்ததை வாங்கிட்டு கொடுக்குற மரியாதை, ஒரு பிளாஸ்டிக் சேர் கீழே உட்கார வைக்காம பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கிறாங்களேன்னு ஏதோ ஒரு மரியாதையை கும்பிட்டுட்டு இவர் இருக்கிற இவர் 7 லட்சம் கோடி கொடுப்பாரா? அப்போ பூரண மது விலக்குன்னா எவ்வளோ தூரம் சாத்தியன்றது திருமாவளவனுக்கு தெரியாதா? இந்த சும்மா ரோட்டில் வந்து போறானே, அது சாதாரண மனுஷன் கூட தெரியும். இது இவர்கள் இருக்கும் வரை, இவர்களுடைய சாராய ஆலை இருக்கும் வரை பூர்ண மதுவிலக்கு எப்படி வருங்க? அப்ப இவர்கள் இருக்கக்கூடாது, இவங்க சாராய ஆலை இருக்க இவங்க முதல்ல அது அதுக்கு அப்படியா இருந்தா திருமாவளவன் என்ன செஞ்சிருக்கணும்? தைரியமா இந்த கூட்டணியிலிருந்து நான் இது வந்து பெரிய மிகப்பெரிய இது கூட்ட அவங்க மது விளக்கை பூரண இப்ப நான் சொல்ற சவால் விடுறேன் அண்ணன் திருமாவளவனுக்கு, நீங்கள் உண்மையான பறையினத்திற்கோ ஒடுக்கப்பட்டவர்களுக்கோ நீங்கள் தலைவர் என்பது உண்மையானால் தைரியமாக ஒரு அறிவிப்பு கொடுங்கள். 6 மாசம் டைம், அதுக்குள்ள பூரண மதுவிலக்கு நீங்கள் வந்து அமல்படுத்தணும், படிப்படியாகவோ முழுதாகவோ. ஏன்னா அவர் படிப்படியாக கூட சொல்லலை, அண்ணாமலை கூட என்ன சொல்லியிருக்காரு, படிப்படியாக தான் பண்ண முடியும், அது சாத்தியம், அப்படி தான் சாத்தியக்கூறு, ஒரே நாளில் மூட முடியாது. இதில் இன்னொரு விஷயம் ஏன் உங்ககிட்ட கேட்கணும் சரியான நேரம் நினைக்கிறேன், உங்கள் கனிமொழி கூட வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக சாராய ஆலை வந்து இதெல்லாம் நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லையேன்னு சொல்ல, அது தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் அப்படி சொல்லலன்னு சொல்லாக 367 அந்த வாக்குறுதியில் அதை சொல்லி இருக்குங்க, நிறைய வீடியோ இருக்குங்க, பேசுகிற வீடியோலாம் இருக்குது, அது எப்படி இல்லாமல் போகும்? வாக்குறுதி ஒன்றா நீங்கள் எரிச்சிடலாம், கொண்டு போய் கோடவுனில் போட்டு பூட்டி வச்சிடலாம். பேசுனது வலைதளத்தில் இருக்குல்ல, நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், படிப்படியாக வந்து குறைப்போம். நம்ம கூட கிண்டலாக பேசியிருக்கோம், நம்ம ராவண கேள்வி பதில் எடுத்து பார்த்தாலே தெரியும், இல்லை படிப்படியானா ஒரு கால் 10 படி இருக்கிறத ஒரு 2 படி குறைச்சிட்டே வருவாங்க போல இருக்கு, மாடிப்படி மாதிரி கிண்டல் பண்ணி பேசியிருக்கோம். எப்படி இருந்தாலும் அந்த 7 லட்சம் கோடி குறையாது. அந்த 7 லட்சம் கோடி வருமானத்தை விட்டுட்டு இவங்க வந்து மூடிடுவாங்கன்னு வந்து திருமாவளவன் நம்புறாரா? அப்போ அதை நான் சொல்கிறேன், திருமாவளவனுக்கு அரசியல் தைரியம் இருந்தால், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பேரில் அவருக்கு வந்து ஒரு அந்த உண்மையான அக்கறை இருந்தால் அவர் என்ன சொல்லணும்? 6 மாசம் டைம், அதுக்குள்ள படிப்படியாக இதை மூடணும், இல்லை அதில் முழுசாக மூடலன்னா கூட ஒரு பாதிக்கு மேலே மூடிடணும். ஏன்னா பாதி மூடினா அதுக்கப்புறம் மீதி மூடுவாங்கன்ற நம்பிக்கை வரும். இப்படி மூடலைனால் நாங்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம், ஒடுக்கப்பட்டவர்களுடைய வாக்கு வங்கி உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒடுக்கப்பட்டவர்களோட வாக்கு வங்கி உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு திருமாவளவன் பேசியிருந்தால், நான் இன்று விடுதலை சிறுத்தை கட்சியில் நான் உறுப்பினராக சேர்கிறேன். ரெண்டுமே நடக்காது அப்படின்றது தான் நல்லா தெரிஞ்ச விஷயம். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, அவர் என்ன தைரியத்துல பேசுறாரோ அதே தைரியத்துல தான் நானும் பேசுறேன். இது வந்து கம்யூனிஸ்ட் பாருங்க, அதான் கேட்கலான்னு இருந்தேன். கள்ளச்சாராய விற்று விற்பது முதலமைச்சருக்கு தெரியாது அப்படின்னு கம்யூனிஸ்ட் முத்தரசன் தோழர் முத்தரசன் பேசி என்ன எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கறது பாருங்க. ஒரு முதல்வருக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? இந்த தூத்துக்குடியில நடந்த போது அந்த 13 பேர் கம்யூனிஸ்ட் ஒரு சந்தேகம் கிளியர் பண்ணிருக்கிறாங்க,
கம்யூனிஸ்ட் இந்த புரட்சி எல்லாம் செய்ததுங்களே கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தானுங்களே, அதெல்லாம் செத்து போச்சுங்க. அதனால கேட்கல, அந்த கம்யூனிஸ்ட்லாம் செத்து போச்சு. அப்ப இது வந்து இப்போ லோக்கலா டென்சி, ஆமா இது டென்சி 15C கம்யூனிஸ்ட், இது வந்து வேற. இது இந்த கட்சி வந்து இது வந்து இது வாடகை கட்சி. இது வந்து வாடகைனா கட்சியை வந்து ஒரு குடுத்தனம் இருக்கும் போது நம்ம வந்து வாடகை கொடுத்தோம் சொல்லலாமா, என்னன்னா சொல்லுங்க நீங்க. ஆமா அது வந்து இதுக்கு மேல சொல்ல போனா நம்ம ஆர்எஸ் பாரதி அண்ணன் கூப்பிட்டு தான் ஏதாவது சொல்ல சொல்லணும், அப்புறம் அது கட்சியில வேற மாதிரி ஆயிடும். நமக்கு எதுவும் பேர் வைக்க தெரியாது, அவர் பேர் வைப்பார், அவர் கரெக்டா பேர் வைப்பாரு, அண்ணா அவரு அண்ணா அதுல எல்லாம் கில்லாடி ஆர்எஸ் பாரதி அண்ணன் கூப்பிட்டு நான் அப்புறம் பேர் வைக்க சொல்லிடும். அப்புறம் என்ன பார்த்து வருத்தப்படக்கூடாது, என் பேர்ல கேஸ் போடக்கூடாது, ரைட்டு. இல்ல என்ன சொல்றான், இது வந்து நீங்க யாரை அசிங்க, அதாவது முதல்வரை இவர் முட்டு கொடுக்குறாராம், முதல்வருக்கு தெரியாது. நல்லா ஏமாப்படுத்தி பாருங்க, தூத்துக்குடியில 13 பேர் வந்து சுட்டு கொன்ன போது எடப்பாடி, அதாவது எடப்பாடி உண்மையிலேயே சொன்னாரு எனக்கு தெரியாது, கரெக்டுங்க, நான் அதை தான் சொல்ல, நான் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணல, எடப்பாடி வந்து பேசணும் அப்ப முதல்வரா இருந்துகிட்டு நான் டிவியில பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றது அவமானம். ராஜினாமா செய்யணும் மக்களும் பேசினாங்க. அப்புறம் நீ என்ன தெரியா முதல்வர், டிவியில படிச்சுதான் நானும் தெரிஞ்சுக்கணும் நீயும் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம், இதுக்கு பொருந்தும் இல்ல அதே வார்த்தை. அப்போ அதே பொருந்துது அப்படின்னா என்ன சொல்றாரு இவர் முத்தரசன். இப்போ வெளியில் வந்து விமர்சனங்கள் வந்து வலைதளங்களில் நீங்கள் நானும் வேணா அப்படி வந்து நான் அநாகரிகமாக பேசுறது இல்லை, ராவணாவுக்கென்று திருசக்தியாருக்கென்று ஒரு ஒரு நாகரிக நமக்கு ஒரு எல்லை இருக்குது, அந்த எல்லையை தாண்டி நம்ம பேசுறது இல்லை. வலைதளங்களில் வருது ஒரு டம்மி முதல்வர், டொம்மி முதல்வர், பொம்மை முதல்வர், இப்படி. ஏன்னா கட்சியினுடைய பிரச்சாரகர் மெயின் பிரச்சாரரே ஒருத்தர் ஃபேமஸாக பேசி உதயநிதி வந்துட்டு அண்ணன் சிவாஜி அவர்கள் இப்படிலாம் பேசுறாரு அப்படிலாம் பேசுறாரு, அது தயாநிதி மாறன், தயாநிதி மாறன் வந்து பாராட்டுறாரு. இல்ல இல்ல கெட்ட வார்த்தையில வந்து ஓ ஓ நம்ம அது சொல்றது கூட நமக்கு வாயில வரமாட்டேங்குது. அவர் ஏங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் வந்து பிரதமரை பார்த்து அவர் தாயை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கெட்ட வார்த்தையை பேசினாரு, என்ன பண்ணிட்டாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயை திறந்தா கெட்ட வார்த்தை. அந்த அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், தயவு பண்ணி போடுங்க, போடுறேன் எனக்காக போடுங்க. இதில் அதில் வந்து அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மக்கள் ரசிக்க முடியாத எவ்வளோ அழகாக பேசுவார்னு, காது வந்து இலக்கியம் பேசுகிறாங்கல்ல, ஆமாம் காதில் ஃபினாயில் ஊற்றி கழுவணும் போல் இருக்குது கேட்குறவனுக்கெல்லாம், அது மாதிரி இருக்குது. தயாநிதி மாறன் இவர் ஒரு படித்த எம்பி, இவர் இவ்வளோ பெரிய இந்தியாவுடைய உலகத்துடைய ஒரு பெரிய பணக்காரர்களில் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். இவ இந்த மாதிரி பேசும்போது தாங்க வந்து இந்த மாதிரி ரைட்டு முத்தரசன் வருவோம் பாருங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாரு அவர், இந்த வலைதளத்தில் வருது இல்லை அவர் பொம்மை முதல்வர், டம்மி முதல்வர், அவருக்கு வந்து எல்லாருமே அவரை சுற்றி வச்சு அவரை இயக்குறாங்க, அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு. இல்லை 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 இல்லை, அப்போ முத்தரசனும் இந்த வலைதளத்தில் சொல்கிறதும் ஒன்று தானே. இப்ப வலைதளத்துல அந்த மாதிரி ஒருத்தன் போட்டா அவன் பேர்ல கேஸ் போடுறீங்கல்ல, இப்ப என்ன பண்ணும் முதல்வரோ தமிழக அரசோ முத்தரசனை கைது பண்ணி உள்ள வைக்கணும், வைக்கணுமா இல்லையா? எதுக்கு வைக்கணும் அவரை? ஏங்க அவர் வந்து முதல்வருக்கு ஒன்றும் தெரியாதுன்னா முதல்வர்ன்ற பதவி, நீங்க ஸ்டாலின் நீங்க வந்து முதல்வருக்கு பேசுறோம், முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு நம்ம பேசணும்னா நம்மளை கைது பண்ணுவாங்களா மாட்டாங்க? இப்ப முத்தரசன் அதையே சொல்றாரு, முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் ஏன் அவர் முதல்வரா இருக்காரு? நீங்க கேட்டீங்களா எடப்பாடிய, எடப்பாடிய நாங்க சப்போர்ட் பண்ணல, நீங்க கேட்ட கேள்வி கரெக்டுன்னு தான் சொல்றோம், பட் அந்த கேள்வி உங்களுக்கும் அப்ளை ஆகுது. முதல்வருக்கு எதுவும் தெரியாது என்றால் அந்த அந்த இடத்தில் அந்த சிம்மாசனத்தில் அவர் உட்கார வேண்டிய அவசியம் என்ன, உட்காருவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஸோ முத்தரசன் வந்து சரியா தான் கேட்டிருக்காரு, நான் நினைக்கிறேன் அவர் நீங்கள் நானும் வலைதளத்திலையும் என்ன கேள்வி நம்ம கேட்க நினைக்கிறோமோ அதை முத்தரசன் கேட்டிருக்காங்க. இன்னொரு பெரிய பியூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க இந்த கூட்டணி கட்சி எல்லாம் அறிக்கையை பார்த்தேன், தமிழ்நாடு போலீஸ்னு சொல்லலை, தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நடந்த கள்ளக்குறிச்சி மரணம் இப்படி எதுவும் இல்லை, எங்கேயோ வந்து உகாண்டாவில் நடந்த மாதிரியும் பாகிஸ்தானில் நடந்த மணிப்பூரில் நடந்தால் பேசுவாங்க, ராஜஸ்தானில் மணிப்பூரில் குஜராத்தில் குஜராத்தில் நடந்தால் பேசுவாங்க. ஓஹோ இங்கே அந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, எங்கேயோ வெளி மாநிலத்தில் நடந்தது, வெளிநாட்டில் நடந்தது, இல்லை யாருமே பொறுப்பு இல்லைன்னா தமிழ்நாட்டிலே நடக்கலங்க. மக்கள் நீதி மையம்னு ஒண்ணு இருக்கு,
அதுக்கு பேர் மண்டகாஞ்ச மையம்னு வச்சுருக்கணும், ஆனால் மக்கள் நீதி மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க. சரி, அதோடைய தலைவர் நம்ம ஐயா கமலஹாசன் இருக்கார். சும்மா தாடிலாம் வச்சுட்டு நல்லா தான் இருக்கார், இந்த வயசுலேயும் ஈரோ வச்சவர். அவர் போய் கள்ளக்குறிச்சியில் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல்லிட்டாரு நல்ல அந்த சாராயம் கள்ள சாராயம் இருக்கிறது தான், இல்லை இல்லை மக்கள் வந்து ஓவரால் லிமிட் தாண்டி குடிச்சது தான் காரணம்னு யாரோ ஒரு தம்பி கூட கேள்வி விஷசாராயம் தான். கமலக்கண்ணன் சென்னை 14 கேட்டுக்கிறாரு, விஷசாராயம் இந்தியவர்கள் அளவுக்கு அதிகமாக குடித்தது தான் இறந்ததுக்கு காரணம் அப்படின்னு கமல். ஐயா இப்போ விஷம் இருக்குன்னு வச்சுங்க, விஷம் இவ்வளோ சாப்பிட்டா என்ன, இவ்வளோ சாப்பிட்டா என்ன, விஷம் விஷம்தான். அதில் மெத்தனால் கலந்துருக்கா. நம்ம வந்து இதெல்லாம் வந்து பரவாயில்ல, அதாவது இதில் செய்திகளில் ஆல்ரெடி வந்தது, உலகம் பூரா தெரிஞ்சது. அவன் மெத்தனால் அந்த மாதேஷ்ன்றவன் சிவகுமார்கிட்ட வாங்கி அதை கொண்டு போய் கலந்து கொடுத்தான். மெத்தனால்ன்றது வந்து தடை செய்யப்பட்ட பொருள். எத்தனால் தான் வந்து இதில் கலப்பாங்க, அதாவது எத்தனால் சாப்பிட்டா ஒன்றும் அளவோடு சாப்பிட்டா எதுவும் ஆகாது. மெத்தனால் வந்து அளவோடு சாப்பிட்டாலும் சரி, அளவு இல்லாமல் சாப்பிட்டாலும் சரி, விஷம். அதை வந்து அந்த லிமிட் இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காரு, தமிழில் வேற அது மொழிபெயர்ப்பிருக்காரு. இங்கிலீஷில் சொல்லி தெரியல, புரியாது இல்லை, தமிழ் புரியலாம். ஒருவேளை இங்கிலீஷ் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இல்லை, அவருக்கு வந்து அந்த டைம்ஸ் நோவு இதுலலாம் என்டிடிவிலலாம் வரணும்னு ஆசையாக இருக்குல்ல, ஆனால் இங்கிலீஷில் சொல்கிறாரு. ஓவர் தி லிமிட், எக்ஸீடிங் தி லிமிட், அதாவது அந்த வரைமுறைக்கு மேலே குடிச்சிட்டானா, எதை, விஷ சாராயத்தை. யோ, சாராயத்தை அவன் அளவுக்கு மீறி குடித்தான்னு சொன்னால் அது ஆபத்து, மட்டை ஏறான், ரோட்டில் விழுந்துடுறான், விபத்து வருது. அதனால் குடிக்கிறவன் கூட பழக்கத்தை விடணும், அப்படி முடியலன்னா அளவோடு குடிக்கணும்னு சொல்லலாம். விஷ சாராயம், கள்ள சாராயத்தை குடிப்பவன் மெத்தனால் கலந்தது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை குடிக்கிறவன் அதை அளவு தாண்டி குடிச்சிட்டானா. அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், மக்கள் நீதி மையம் தலைவர் ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு மெத்தனால் கலந்த விஷ சாராயம் எந்த அளவில் குடிக்கலாம் அப்படிங்கிறத, மெத்தனால் அதில் எவ்வளவு பெர்சன்ட் கலக்கலாம் அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு அறிக்கையாகவும், ஒரு அறிக்கை என்ன புரியும், அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். என்ன மாதிரி பாமரனுக்கு புரியுற மாதிரி அதுல 30% மேல மெத்தனால் வந்து கலக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 30% இப்ப விஷ சாராயத்துல மெத்தனால் கலந்து குடிச்சா ஒன்னும் ஆகாது, எக்ஸைட் பண்ண கூடாது, அதை தாண்டி போக கூடாதுன்னு ஒரு தடவை அவர் குடிச்சு காமிக்கணும் கேமராவுக்கு முன்னால, அவர் குடிச்சு காமிக்கணும். நான் பக்கத்திலே நிக்கிறேன், அரசு கொடுக்கலன்னா நான் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், அவருக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பைத்தியகார்த்தனமா இருக்க, இதை வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் போட்டு போட்டு நார் அடிக்கிறான், அசிங்கப்படுத்தி. ஆமா, இங்கிலீஷ் சேனல் எடுத்து பாருங்க, எல்லா சேனல்லையும் பாருங்க, கமல் இப்படி சொல்லி, கமலஹாசன் அப்படி சொல்லி, என்னன்னா விஷசாராயம் நீங்க வந்து யாரையாவது பார்த்து, நீங்க விஷம்னா விஷம், விஷத்தை அளவோடு குடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு அறிவுஜீவி தமிழ்நாட்டில் இவர் தான். இதை வந்து இங்கிலீஷ் டிவிலெல்லாம் போட்டு, எல்லாம் ஆங்கில சேனல், ஹிந்தி சேனல்லாம் போட்டு நார் அடிக்கிறானுங்க. தமிழர்களின் மானம் வந்து கப்பலே நடிப்போடு நின்றுட்டு இருந்தார்னா ஒரு மகானா போயிருப்பாரு. அரசியலுக்குன்னு வந்து இவர் படுற அசிங்கம் இருக்குது. இவர் அசிங்கப்படுத்தோட மட்டும் இல்லைங்க, இப்ப அவன் காமிக்கும் போது மக்கள் நீதி மையம் சூப்பர் ஸ்டார் கமல் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி உங்களையும் என்னையும் சேர்த்து எல்லாம் இழிவுபடுத்துறான். தமிழ்நாட்டை இழுத்துறான், நீங்க நான் எல்லாம் சேர்த்து தானே, அப்படிதான் இழிவுபடுத்துறான். என்ன பண்ணுது இவன் எல்லாரும். முத்தரசன் பத்தி அந்த கேள்வி கேட்டது வந்து மாசலா மணி குடியாத்தம். சரி, இன்னொரு கேள்விங்க ஐயா, மணி செல்வம் வாழப்பாடி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அதெல்லாம் சேரங்க, கள்ளச்சாராயத்தை ஒழித்த கட்ட வழியே இல்லை இல்லையா சார் திரிசக்தியார்னு உங்களை கேட்கிறாரு. கேட்க வேண்டிய ஆள்லாம் விட்டு நம்மளை கேட்கறாரு, இல்லை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க கேட்க வேண்டிய ஆளை கேட்டார்னு என்ன நடக்கும்னு தெரியுங்களா? ஆமாம், அது தெரிஞ்சுதான் நம்மளை கேட்கறாரு, அது தெரிஞ்சுதான் கேட்கறாரு, கேட்கறாரு. கேள்வி கேட்டால் யார் கோச்சிக்க மாட்டாங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களோ அங்கே பார்த்து கேட்குறாரு. கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கு ஒரே தீர்வுனா, அது எனக்கு வழி தெரியும், நான் சொல்லிடுறேன், இது நான் சொல்லி தான் ஆகணும். இதை வந்து ரகசியமாக இந்த கேமரா முன்னால் இதை சொல்லிடுறேன், மக்களுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் வந்து நிறைய பேர் கூட இப்போ கூட வந்து கமெண்ட் பாக்ஸ்லலாம் வந்து சோ போலவே இவர் வந்து பதில் சொல்லிக்கிறாரு, ஜூனியர் சோலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. நான் கூட உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், அவர் தன்னுடைய துக்ளக் பத்திரிகையை எனக்கு விற்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டார், சில காரணங்கள்னால அது ரைட்டு அது விட்டுருங்க.
ஆக மொத்தம் நான் வந்து சோவுடைய சிஷ்யன் அப்படிங்கிறது உண்மை. அப்போ வந்து சோ மாதிரியே இவருடைய விமர்சனம் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு பெருமை பெருமை. சரி, அதே வழியில் நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். அவர் வழியில் முகமது பின் துக்ளக்னு ஒரு படம், அந்த படத்தில் வரும்போது நெருக்கடி பீரியட்ல வந்து அதை தடை பண்ணாங்க, அது அப்புறம் வந்தது. அந்த படத்தில் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த படம் வந்தது. அந்த படத்தில் வந்து லஞ்சத்தை ஒழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு யாரோ கேட்பான் எதிர்கட்சி தலைவர். அது பார்த்துட்டு அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே, லஞ்சத்தை சட்டபூர்வமாக ஆக்கி விடுவோம், அப்புறம் அது வந்து சட்ட விரோதமா இல்லைல்ல, அப்போ லஞ்சத்தை ஒழித்து விடுவோம்ல. இவ்வளோ போ இவ்வளோனா முனிசிபாலிட்டின்னா இவ்வளோ வாங்கணும், கார்பரேஷன்லாம் இவ்வளோ வாங்கணும், அமைச்சர்னா இவ்வளோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ரைட்டு. அப்போ அது லஞ்சம்னு வராது, அப்போ அது லஞ்சம் சட்டமாக சட்டபூர்வமாக வந்துடுது இல்லை, லஞ்சத்தை ஒழித்து விட்டோம் அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணி அது அப்போ அந்த பொருள் நல்லா எல்லாம் குளிக்கும் குளிக்கும் எல்லோரும் செய்ப்பாங்க, இன்றைக்கி பார்த்தாலும் தமாஷா இருக்கும். அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மாக் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதுக்கு பக்கத்துலேயே காஸ்மாக் கள்ளசாராயமாக ஏதோ ஒன்று பேர் வைங்க, உங்களுக்கு என்ன பேர் அட, நீங்கள் வந்து ஒரு கால ஏதாவது நூற்றாண்டு பேர் வேணாலும் வைங்க, நூற்றாண்டாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நூற்றாண்டு பேர் கூட, யாராவது ஒரு தலைவர் நூற்றாண்டு யார் என்னன்னு பார்த்து அந்த பேர் கூட வைங்க, ஏதாவது ஒரு தலைவர். அதான் ஏதோ ஒரு தலைவர், அதனால தான் கேன்னு சொன்னேன், காஸ்மாக்குன்னு சொன்னது கா வர மாதிரி வரட்டும், அது மாதிரி ஒன்று வச்சுருங்க, கா வர மாதிரி வைக்கணும், வைக்கணும் வச்சா தானே அது ஒரு அந்த தலைவருக்கு நம்ம செய்கிற மரியாதையாக இருக்கும். அப்போ டாஸ்மாக்கு பதிலாக அதுக்கு பேர் காஸ்மாக்குன்னு உதாரணமாக நம்ம வச்சுப்போம், நூற்றாண்டு காஸ்மாக்கு ஏதோ ஒன்று வச்சு கள்ள சாராயத்தை அரசே விற்க வேண்டும். அப்போ இது ஒழிஞ்சிருச்சா இல்லையா? ஒழிஞ்சிருச்சு. அவன் செத்து போன உடனே கரெக்டாக வந்து வெளியில் வந்து அதுக்குன்னு ஒரு அஃபிஷியல் ஒரு அதிகாரியை போட்டு ஒரு ஒரு இடத்துலையும் நேராக வந்து அவன் குடும்பம் என்ன பண்ண வேண்டியது, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இதுக்குன்னு ஒரு ஒரு கமிட்டி போட்டு ஒரு அதிகாரம் அது கலெக்டரில் ஆஃபீஸு இல்லை கலெக்டர்கிட்ட கொண்டு போய் அவங்க வந்து போயிட்டாருங்க, உள்ளே குடிச்சு விழுந்துட்டோடனே போயிட்டாருன்னு சொன்னோன்னே போயிட்டாரு 10 லட்சம் வாங்கிட்டு. இல்லைங்க, நம்ம சொல்கிறத வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லுவோம், அரசுக்கு வந்து நம்ம பரிந்துரை என்ன செய்யணும்னா இந்த அரசுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும், அவங்களுடைய திங்கிங் தகுந்த மாதிரி உதவி பண்ணுறோம், அரசு உதவி பண்ணுறோம் அப்படி சொல்லி நம்ம ஒரு பரிந்துரை பண்ணி உதவி பண்ணுறோம். செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் youtube.com/செம்மை மரபுப்பள்ளி youtube.com/செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மைவனம் @gmail.com செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும். புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் 9385538976. ஒரு ஒரு காஸ்மாக் எப்படி காஸ்மாக் கே காஸ்மாக் வச்சு வெளியில வந்து ஒரு டாக்டர் வச்சிருக்கணும், நீங்க அரசு அரசு பணியாளர் வச்சு அவன் வந்தவொடனே விழுந்துருவான டொப்புன்னு உடனே அவனுக்கு சர்டிஃபிகேட் வச்ச சாராயத்தில் சேர்த்து போயிட்டான், காஸ்மாக்கில் குடிச்சு சேர்த்து போயிட்டான், அதை எடுத்துகிட்டு போய் நேராக கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தா அங்கே ரெடியாக வந்து அந்த இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் அவர் தம்பி உதயநிதியோ இல்லை வந்து அமைச்சர் ஏங்க அமைச்சர்களோ போய் வேலை பார்க்க பாருங்க, அது சொல்லக்கூடாது இப்படி இந்த பக்கம் அந்த இறந்து போன அந்த பிணம்னு சொல்லக்கூடாது, உடல் அந்த அந்த உடலுக்கு இந்த பக்கம் நின்றுட்டு அந்த பக்கம் அந்த பொம்பளை அங்கே இப்போ ஒய்ஃபோ அம்மாவோ நிற்கிறாங்க செக்கு கொடுக்குறாரு பாருங்க, இவ்வளோ துரிதமாக ஒரு நடவடிக்கை எடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டால் அதை அப்ளை பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணி அவங்க குடும்பம் ஆதார் சர்டிஃபிகேட் வாங்கி இவன் எத்தனையோ பேர் வந்து அதுக்குள்ளே போயிடுவான் அவன் வாரிசு. இப்போ பாருங்கள் அது என்னன்னு தெரியறதுக்கு முன்னால் உடலை எடுக்கிறதுக்கு முன்னால் கொண்டு போய் 15 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறாங்க, உடல் இப்படி இல்லை உடலுக்கு மேலே வச்சு இப்படி கொடுக்குறாரு அவர் பார்க்கணும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து நியாயமாக பார்க்கணும், ஏதோ ஒன்று 50 பேர் போனால் அந்த மாதிரி கொடுக்க முடியும், 500 பேர் 5000 பேர் போனால் அந்த மாதிரி அலைய முடியுமா, ஒரு ஆளாக வந்து அவரால் அலைய முடியுமா, துறையை அவருக்கு வேற வேற மற்ற வேலைகள் இல்லையா, இன்னும் எவ்வளோ பேர் அவர் வந்து இதே மாதிரி வந்து பண்ண வேண்டியது ஐ மீன் காப்பாற்ற வேண்டியிருக்கு. முதல்ல சொன்ன வார்த்தை இல்லை இல்லை, அதாவது எவ்வளோ பேருக்கு சேவை பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ல வந்து சேவை விட்டு போச்சியா, சரி எவ்வளோ பேர் இதே மாதிரி சேவை பண்ண வேண்டியிருக்கு, அதனால் வந்து ரெண்டாவது அப்புறம் இந்த இப்போ கூட யாரோ பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ ஒரு மந்திரி பேரை சொல்லி அவர் வீட்டில் வந்து இது கவுண்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு டெய்லி வந்து பணம் எண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு 50 கோடி ரூபா வருது அப்படின்னு யாரோ ஒருத்தர் இப்போ பேசிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஆமாங்க, ஏன்னா இப்போ என்ன மாட்டி விட்றீங்க, என்கிட்ட ஒருத்தர் சொல்லி நின்றாரு அதை இப்போ என்னை இழுத்து சந்தியில் விட்றீங்க இல்லையா, நான் தான் கேட்டேனே
உங்ககிட்ட பேசி இருந்தது நான் கேட்டேனே, மலை மேல இருக்கிற ஒரு மந்திரி எண்றதுக்கு மட்டுமே 50 மிஷின் பர் டே ஒரு நாளைக்கு 50 கோடி அப்புறம் வந்து இல்லைங்க, அப்புறம் மந்திரிங்க 800 கோடி 1000 கோடி செலவு பண்ணி வெளியே வராங்கன்னா இதெல்லாம் ஒரு 10 நாள் வருமானம், 15 நாள் வருமானம். அவங்க 10 நாள் வருஷம் பூரா சம்பாதிச்சுட்டு 10 நாள் வருமானம்னா டீ குடிக்கிற காசு வானான்னு விட்டா மாதிரி, இன்னைக்கு வயிறு சரியில்லை டீ வானான்ற மாதிரி. அந்த 365 நாள் வருமானத்தில் 10 நாள் வருமானம் காணாமல் வரலன்னா 355 வருஷத்துக்கு 355 நாள்னு வச்சுக்கலாம், என்ன கெட்டு போச்சு. இப்போ 10 நாள் லீவ் போட்ட மாதிரி வச்சுங்க, செலவு பண்ணிட்டு வந்து அப்படி இருக்கு. இந்த மாதிரி நிலைமையில நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த மாதிரி பண்ணி சட்டபூர்வமாக்கிடுங்க. டாஸ்மாக்கை வந்து டாஸ்மாக் இல்லை, டாஸ்மாக் தனி, டாஸ்மாக் இதுல வேற சொல்றாங்க. காங்கிரஸ்ல ஒரு எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் ஒரு கேள்வியில் இருக்கு, யாரோ கேட்டிருக்காரு, ஒரு தம்பி கேள்வி கேட்டவர் வந்து வாசவன் வில்லிவாக்கம், டாஸ்மாக் சாராய விலையை குறைத்தால் கள்ள சாராயத்தை ஒழிக்கலாம், விருதாச்சலம் காங்கிரஸ் எம்எல்ஏ ராதாகிருஷ்ணன் கரெக்டா சொல்லிட்டானா, எப்படிப்பட்ட மனுஷர் பாருங்க. இல்ல இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு பழிக்கும் போது எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி ஆனந்த எல்லாம் வருது. பட் வந்து இந்த விருதாச்சலம் ராதாகிருஷ்ணன் வந்து அவருக்கு பத்தாது, அவருக்கு பத்தாது, அவர் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. என்ன பத்தாதுன்னு சொல்லு இல்லைங்க, அவர் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. எதுக்குன்னு சொல்லுங்களேன், அதாங்க அதுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. அரசியலுக்குங்க, அதாவது தீவிரமான அரசியலுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. அதை சொல்ல வரீங்க நீங்க, அதுக்கெல்லாம் நீங்க வேற என்ன நினைச்சீங்க, நான் சொன்னது தீவிர அரசியலுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. வாழ்க்கையில் இவர் இதுக்கு மேல முன்னேற முடியாது. ஏங்க முன்னால சொன்ன பாயிண்ட் தான், 250 ரூபா 400 ரூபா இப்போ நான் விசாரித்தேன், கூகுளில் போய் பார்த்தேன், ஏதோ நான் 175 எம்எல்ஏ நம்ம போட்டு அதுக்கு என்ன 140 ரூபான்னு போடுறாங்க, 375 எம்எல்னா 300 ரூபா ஏதோ போகிறாங்க, அதான் போகிறாங்க. 140லேருந்து 400 ரூபா வரைக்கும் சரக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளால் குடிக்க தான் முடியல, படிக்கவே அது முடியும்ல. எங்கள் அப்பா படிக்க வச்சாரு, படிக்கிறேன், குடிக்க வச்சுருந்தா குடிச்சிருப்பேன், சரியில்ல பரவாயில்ல படித்தேன். நீங்கள் காமராஜர் காலத்தில் பிறந்துட்டீங்க, அதான் அதனால் பயாது வேறு படிக்கிறேன். ஆமாம் ரைட், பிறந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமாம், அதனால் வந்து படித்தா இப்படி இருந்தது. அப்போ நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன், இந்த 200 ரூபா 400 ரூபாயை வந்து இந்த ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ வந்து புரியாமல் காங்கிரஸ் எம்எல்ஏ 50 ரூபாயாக்க சொல்கிறார். இப்போ 50 ரூபாய்க்கு தானே கள்ளச்சாராயம் விற்கிறான். ஏங்க அவனுக்கு லாபமே ஒரு ஒரு பாட்டிலையும் கிட்டத்தட்ட அந்த டிஸ்டிலரிக்கு வந்து 200 ரூபா 165 ரூபாலேருந்து 200 ரூபா வருதுன்னு ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்குது. லாபம் மட்டும், லாபம் மட்டும், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் போக. இவர் 50 ரூபாய்க்கு அதை கொடுக்க சொன்னால் அவன் ஆக்சுவலாக கொடுக்கறது வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறது கிட்டத்தட்ட இப்போ அந்த 200 ரூபான்னு விற்கிறாங்களே அதில் அந்த கிட்டத்தட்ட அந்த 50-60 ரூபாய்க்கு தான் மிச்சம் பூரா லாபம் மற்ற விஷயங்களுக்கு போகுது. இப்போது அந்த 50 ரூபாய்க்கு விற்றா அவெல்லாம் வந்து லாபமே இல்லாமல் தலையில் துணியை போட்டு போயிடுவான். யார் இந்த 10 டிஸ்டிலரி ப்ளஸ் 1 இன்னும் ஆப்போசிட் சைடு. இந்த காசு குறைச்சாலும் கூட 50 ரூபாய் கொடுத்தாலும் கூட லாபம் வருதுங்களே, மொத்தமே அடக்கு வேலை 9 ரூபா 8 ரூபாய்க்குள்ள தானே வருது. 40 ரூபா போதாது அவங்களுக்கு லாபம். அப்புறம் 700,000 கோடி வருஷத்துக்கு வர்ற இடத்துல நீங்கள் வந்து 100,000 கோடி வாங்கிட்டு எங்களை வந்து எங்களை வறுமை கோட்டில் தள்ள வேண்டும் என்று நீங்கள் வந்து விபரீதமாக ஆசைப்படுகிறீர்கள். வறுமை கோட்டில் தள்ளிட்டு அப்படி செத்துருவீங்க. ஆமாம், 1,00,000 கோடி வச்சுன்னு 700,000 கோடி 1,00,000 கோடி ஆகினீங்கன்னா எங்களை நீ இது வந்து எங்களை வஞ்சிப்பதாகாதா? திமுக வஞ்சிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து இயக்கங்களும் சேர்ந்து நடத்தும் சதி திட்டம் ராவணா மூலம் இன்று வெளியாகி இருக்கிறது. இதில் ராவணாவும் அடக்கம். நான் குற்றம் சாட்டுகிறேன், திமுகவை வஞ்சிக்க வேண்டும், திமுகவுக்கு எதிராக வந்து துரோகம் செய்ய வேண்டும் என்பதற்காக, பாதிக்க வேண்டும் என்பதற்காக எதிர்கட்சிகள் தான் ராவணாவை தூண்டி இப்படி பேச வைக்கிறது. இப்படி சொல்லுவாங்க ஐயா ஜாக்கிரத. அதனால ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ சொன்னது பாதா, அவர் அதுக்கெல்லாம் சரிபட மாட்டாரு. அடுத்தது போயிடுவோம் நம்ம. அடுத்தது வந்து ரோஸ்லின் குணா திருப்பூர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த கோட்பாட்டின் இன்றைய நிலைமை என்ன? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் ஒரே வார்த்தையில சொல்லி ஒரே வரியில சொல்லி முடிச்சிடறேன், இதுக்கு பெரிய பெரிய விவரம்லாம் இல்ல. மூணு இருக்கு, அதாங்க மூணு வார்த்தை. அதான் அதான் மூணு வார்த்தை, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கயமை களவாணித்தனம் கருமாந்திரம். இப்ப கடமை கயமை கண்ணியம் களவாணித்தனம் கட்டுப்பாடு
கருமாந்திரம். இப்போ கிட்டத்தட்ட 63 பேருக்கு அது கர்மா இதுதானே நடக்குது. அப்போ அவனுங்களாம் அவெல்லாம் போயிட்டான். அட்லீஸ்ட் வந்து அவனுக்கு வந்து இதுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி நடக்குது, எந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அவனுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவன் போய் சேர்ந்துட்டான். ஆனால் மிச்சம் குடிக்காமல் இருக்கிறவனோ இல்லை குடித்து புழைக்கிறானோ இல்லை நான் குடிக்காமல் இருக்கக்கூடிய பாமர மக்களுக்கு வந்து அவனுக்கு கருமாதின்னு வச்சதுக்கப்புறம் கருமாதி, இவங்க அவனுக்கு கருமாதி இவங்களுக்கு கருமாந்திரம். ஏன்னா கிட்டத்தட்ட இவன் செத்த பிணமாக தான் அலையிறான். அவனை வந்து பிணம்னு சொல்லி கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. இவன் உயிரோடு நடமாடுறான், ஆனால் பிணமாக இருக்கான். இவனுக்கு வந்து வாழறதுக்கு வழி இல்லை. வயிற்று அது கொண்டு போய் எங்கேயோ குடித்து அது வந்து அழிய வேண்டியிருக்கு. எல்லாம் அந்த உயர்வு, இந்த கட்டண உயர்வு, அந்த கட்டண உயர்வு, வாயை திறந்தா பிடிச்சி உள்ளே கொண்டு கேள்வி கேட்டால் உள்ளே கொண்டு போய் போட்டுருவாங்க. ஆக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது கயமை களவாணித்தனம் கருமாந்திரம் என்று இப்பொழுது ஆகிவிட்டது. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. சரி, மைதிலி ராகவன் ஸ்ரீரங்கம், பாராளுமன்றத்தில் இடைக்கால சபாநாயகர் நியமனத்தில் கூட சர்ச்சை வருகிறது, ஏன் அப்படின்னு கேட்கறது. இல்லை அது வந்து ஒன்றுமே இல்லாத விஷயத்தில் இந்த ஈகோ விஷயம்னு சொல்லுவாங்க. பாராளுமன்றத்தில் வந்து முதல்ல வந்து சபாநாயகர் வந்து பொதுவாக ஆளுங்கட்சி யாரை சொல்கிறாங்களோ மெஜாரிட்டியாக தான் வரும். பதவி பிரமாணம் செய்து இல்லை இல்லை இல்லை, முதல்ல வந்து ப்ரோடெம் ஸ்பீக்கர், அதாவது இடைக்கால சபாநாயகர். அதுக்கு வந்து என்ன ஒரு பழக்கம்னா, யார் வந்து மிக அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினரோ சீனியர் அதிக டேர்ம்ஸ் இருந்திருக்காங்களோ அவங்கள வைக்கணும். அந்த கணக்கில் பார்த்தா கே சுரேஷ்னு கேரளாவை சேர்ந்தவர் 8 எம்பி ஆகியிருக்கார் அவர், சரிங்களா. அவரை இது அவருக்கு என்ன வேலைன்னா, ஒரு வேலையும் கிடையாது. அந்த சப்ஜெக்டுக்கு அடுத்தது பின்னாலேயே வர்றேன். என்ன வேலைன்னா, அந்த 2 உட்கார்ந்து ஒரு ஆளும் வந்து இப்போ 544 பேர் பிரதமர் உட்பட 6 பேர் வரிசையாக வந்து அவங்க, அதுவும் ஹிந்தியில் வேற, நம்மளாம் தான் நான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்லலையா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான் அப்படின்னு முதல்வர் நம்ம பெருமையாக சொல்கிறாரு. அந்த மாதிரி அவங்கவுங்க வந்து மேன்னு நமக்கு உட்காந்து ஒரே மேன்னா என்னமோ ஆடு கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஆனால் வந்து அது வந்து அது நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அது நியாயம் இல்லை. அது வந்து நான் அவ்வளோதான், அது வந்து மே. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லிதையும் அவங்க சொல்லி மறுபடியும் இவங்க சொல்கிறதுக்கு நேரம் ஆகுன்றதுனால அது சொல்கிறாங்க. வார்த்தை சொல்லி சொல்லி அவங்களே கையில் டைப் படித்து கொடுத்துருப்பாங்க, அது படிக்கிறாங்க, படிச்சுட்டு போயிடும், அது சீக்கிரமாக முடியும்னு. ஆனால் சட்டம் எப்படி இருக்குதுன்னா, இந்த 544 பேருக்கு இந்த மே இது பண்ணி ஆகணும். இந்த மே பண்ண உடனே அவருக்கு என்ன வேலைன்னா, சும்மா உட்காந்து மேன்னு சொல்லிட்டு இருக்கணும். யாரு இந்த இடைக்கால சபாநாயகர், இடைக்கால. ஆமா, அதுக்கப்புறம் சபாநாயகருக்கு ஒரு தேர்தல் வைப்பாங்க. அந்த தேர்தலில் வழக்கமா வந்து ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்றவங்க தான் சபாநாயகர் வருவாங்க, அநேகமாக ஒருமனதாக வருவாங்க. கொஞ்சம் டஃப்பா இருந்தா தேர்தல் வரும். இப்ப தேர்தல் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஏன்னா நம்பர் தானே அவங்க பக்கம் மெஜாரிட்டின்னா. இது வந்த உடனே ஒரு இடத்த காலி பண்ணிட்டு சும்மா அந்த நாற்காலியில் இந்த 2 உட்காருது. இதில் வந்து அவர் அந்த கே சுரேஷ்ன்றவர் தான். இவங்களுக்கு இந்த பிஜேபி பக்கத்தில் அவங்க சைட்ல ஈகோ. காங்கிரஸ்காரன் ஒருத்தன் வந்து அங்கே வந்து உட்கார் வைக்கிறதா அந்த நாற்காலியில். அந்த நாற்காலியில் உட்கார்ந்து அவருக்கு இதை தவிர மேயத்தவிர அவருக்கு வேற ஒன்றுமே பவர் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு இருக்கிறதுல சீனியர் உட்காந்து. ஆமாம், 8. இவங்க என்ன பண்ணுறாங்க, 7 பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரிசாவில் 3 முன்னால் வரைக்கும் பிஜு ஜனதா தளில் மார்ச் மாதம் வரைக்கும் இருந்தவர் 7 இருந்திருக்கார். அவரை மதாப்புன்னு என்னமோ ஒரு மதாப்பவர், அந்த மதாப்பை வந்து இவங்க வந்து மதாப்பை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கால் வந்து 8 இருந்திருக்காரு, அவர் தான் வைக்கணும். இதை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு வேலையே இல்லை. சும்மா உட்காந்து இந்த மேன்னு சொல்லிட்டு 2 வேலை முடிச்சுட்டு சபாநாயகர் தேர்வானோன்னா ஓரமாக போய் உட்காந்துக்கணும். இதில் என்ன பெருமை, இதுக்கு ஒரு பெரிய அரசியல், இவங்க போராட்டம், இவங்க பகிஷ்கரிப்பு. நான் என்ன சொல்கிறேன், பாஜகவும் பெருந்தன்மையாக காங்கிரஸ்காரன் 8 வந்திருக்கான்ல, அவன் அந்த மேமே அவன் சொன்னால் என்ன, நம்மால் சொன்னான்னு யாரோ ஒரு மேமே சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அவன் உட்கார வச்சிருக்கலாம். ரைட்டு, அவங்க பெருந்தன்மை. இவங்க தான் வந்து அதுக்கு அவங்க பாஜக சொல்கிறது வந்து 7 அவர் தொடர்ந்து வந்தார். உங்களால் நடுவில் இருந்து கேப் வந்துருச்சு அவருக்கு, அதனால அவரு கிடையாதுன்றான். இப்படி சட்டத்தில் இருக்கான்றது தெரியல. இவங்களை கேட்டால் அப்படிதான்றாங்க, அவங்க இல்லைன்றாங்க. இதை நம்ம அதுக்குள்ளே போகல.
ஒரு மேமே மேய்க்க இப்படி அடிச்சுக்கணுமான்றது ஒரு கொஸ்டின். நான் இதை தாண்டி ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறேன். எனக்கு என்ன புரியலன்னால், இதுக்கு ரெண்டு நாள் பாராளுமன்றம் வந்து கூடி அது நடக்குதுனால் ஒரு நிமிஷத்துக்கு 2.6 லட்சம் ரூபாய் செலவாகும் மக்களுக்கு, மக்களுடைய வரிப்பணம், மக்கள் வரிப்பணம் நிமிஷத்துக்கு. அப்ப ஒரு நாளைக்கு வந்து அவர் 6 மணி நேரம், அதுக்கு மேல எங்க நம்மள மாதிரி 12 மணி நேரம் வேலை பாக்குறோம்னா 6 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. கேன்டீன்லாம் போனோம், போன்ற பஜ்ஜி எல்லாம் இருக்கு, ஆம்லெட் எல்லாம் வேற கிடையாது இப்போ. அதனால அதெல்லாம் இருக்கும் போது இந்த 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ வச்சுங்க, ஒரு 10-12 கோடி ரூபா ஒரு நாளைக்கு செலவு. இந்த 2 நாள் இந்த மே இருக்க, இந்த மேவுக்கு வந்து நீங்க 12-12-25 கோடி ரூபா செலவு பண்ணதுக்கு பதிலாக நீங்க இப்போ வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா கேஒய்சின்னு சொல்றான், நோ யுவர் கஸ்டமர் கேஒய்சின்னு ஒரு இது. உங்களுடைய பேர் என்ன, இது என்ன, ரேஷன் கார்டு என்ன, ஆதார் கார்டு என்ன, பேன் கார்டு என்ன, உங்க போட்டோவை ஓட்டுங்க, வயசு எல்லாத்தையும் ஓட்டி கையெழுத்து போட்டு இதை கொடுத்துட்டீங்கன்னா சரி பார்த்துருவான். இதே மாதிரி அந்த எம்பி யாரோ, அந்த எம்பி யாரு, எந்த தேர்தலில் நின்னாரு, எவ்வளோ ஓட்டு வாங்கினாரு, அதுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்டு, அவர் ஜெயிச்சதுக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அவரோட கட்சியோட தலைவர், இப்போ ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன் கார்கேயோ காங்கிரஸில் உதாரணமாக, பிஜேபியாக இருந்தால் நட்டா இல்லை யார் தலைவரோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்தந்த கட்சியோட தலைவர்கிட்டேருந்து இவர் தான் ஏகலைவன் எம்பி சொல்லி பார்ப்போமே சந்தோஷமாக. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வாங்கி 2 நாள் முன்னாலேயே வாங்கி, இதுக்கு வந்து சபாநாயகர் மேலாம் தேவையில்லை. ஒரு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, அந்த பாராளுமன்ற சேர்ந்த ஊழியர் பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ், அவங்க வாங்கி சரி பண்ணோன்னே அந்த நாற்காலியில் ஒரு விழா ஆரம்பித்தா, நம்ம ஒரு விழாவில் பண்ணல, என்ன ஏகலைவன் திருசக்தி சுந்தரராமன் அவங்கவுங்களுக்கு வந்து சீட் நம்பர், ஏன்னா அந்த சீட் நம்பர்லாம் வந்து எப்படி, அந்த யாருக்கு சீட்டிங் போடுறாங்க, இது வந்து ஆளும் கட்சி, இது எதிர்கட்சி, அதில் சீனியாரிட்டி, ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, ஒரு வரைமுறை இருக்குது, அது பிரகாரம் அவன் பேர் எழுதி ஓட்டிடுங்க, இதை கேஒய்சி பண்ணிவிடுங்க, கேஒய்சி பண்ணி இன்றைக்கி பாராளுமன்றம் திறக்குதோ அன்றைக்கி வந்து நேரம் வந்து அவன் அவன் சீட்டில் உட்காந்து பாராளுமன்றத்தில் மக்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட விஷயமா கேள்வி பண்ணுங்கள், பதில் சொல்லுங்கள், இல்லை நீங்கள் உரையாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்கள். இந்த 2 நாள் இந்த மேமேக்கு போய் 25 கோடி செலவு பண்ணுறாங்களே, அந்த மேமேக்கு அடிச்சு வேறு அடிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்களா பார்த்து திருந்தினா தான் உண்டு, நம்ம வந்து வேற ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாது, நம்ம சொல்லல, அவங்களா பார்த்து திருந்தினாதான் உண்டு அரசியல்வாதி. பட்டுக்கோட்டையார் பாட்டெல்லாம் பாடிட கூடாது, நம்ம பாடமாட்டோம். பட்டுக்கோட்டையார் இப்ப இந்த பாட்டு பாடினார்னா அவரையும் கொண்டு போய் எங்கேயாவது வச்சிருப்பாங்க, அவரையே ஒன்னா இருப்பாரு, அவரு இல்ல நம்ம பாடமாட்டோம். சரி, நல்லதுங்க. கார்ட்டூனிஸ் பாலாவின் கைவண்ணத்தில் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள் 9566147733, linesmediaworks@gmail.com. மைக்கேல் ராஜ் தாம்பரம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை ஆபாசமாக பேசிய கவிஞர் இனியவன் திமுக, அவர் மீது நடவடிக்கை குறித்து தேசிய மகளிர் ஆணையம் தமிழக டிஜிபிக்கு வந்து அதாவது இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னால் பேசணும். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான அரசியல்வாதி திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஆத்திச்சூடியாக பேசினார்ல, ஓ ஓ இப்படிலாம் அதாவது நம்ம சொல்ல முடியாது, நம்மளால் அது சொல்கிறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், நமக்கு அந்த தகுதி இல்லை. அது பேசுனது தானிஜ மாறன் அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவு சிறப்பாக காமெடியாக மீம்ஸ்லாம் அவர் போடுறது தான் வர மாதிரின்னு சொல்லி பாராட்டி ஊக்குவிச்சு பேசுகிறாரு. அவர் அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி உட்காந்து அப்படி சிரிப்பாக அது தமிழ் வளர்க்குறாரு, தமிழை வளர்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தா ஐயா, கேட்டுருங்க, ஒன்றும் இல்லை, கலைஞர் பேரில் 10 லட்சம் ரூபாய் விருது தமிழ் வளர்ப்பாக வருது. அப்போ அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொடுக்கணும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு தான் கொடுக்கணும்.
என்னங்க நீங்கள் தமிழ் வளர்க்குறதுக்கு 10 லட்சம் ரூபா கலைஞர் பேரில் அடுத்த ஆண்டுலேருந்து செய்யறதுக்கு. ஆமாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி தியானஜி மாதிரி தான் இவ்வளோ சிறப்பாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டாருல, பாராட்டியிருக்காருல. அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொடுங்க, ஆறுதல் பெருசு அனிதா அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுங்க. அவர் ஏதோ தாள ஆரம்பிச்ச ஒரு கெட்ட வார்த்தை பேசியிருக்காருல, அவர் வந்து இவர் நிறைய பேசியிருக்காரு, ஆனால் இவர் 10 லட்சம் கொடுங்க, அவருக்கு ஏதாவது ஒரு 1 லட்சமாவது கொடுங்க, இதை மாதிரி கொடுங்க. அது இதை பேசுனது வந்து தியானஜி மாதிரி பாராட்டாருனா இவங்களை ஊக்குவிப்பது யார்? ஒரு பவுன்ல வந்து கோல்டு காயின் அவங்களே மெடல் 10 லட்சம் ரூபாய் அது கொடுங்க, அது பிரமாதமாக இருக்கும். 100 ஆண்டில் வச்சு கொடுத்துருங்க அதை. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி நீங்களே வந்து அவங்கள வந்து ஆதரித்து பேசுனா, அப்படி பேசுனாதான் உங்ககிட்ட பாராட்டு பெற முடியும். இன்னும் 10 பேர் பேசுவான் இந்த நாகரிகம் இல்லாமல், இந்த பண்பு அரசியலில் இருக்க கொஞ்சம் நஞ்சம் அப்படி பேச சொல்லித்தானே நாங்கள் பாராட்டு, அதுக்கு தானே பாராட்டுறோம். அதுக்காக இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். என்ன வந்துனா, கலைஞர் டிவி, அந்த கலைஞர் டிவியில் ஒரு பட்டிமன்றம், அதுக்கு தலைவர் வந்து ஐயா லியோனி. இந்த பாடநூல் திட்டத்தில் ரம்மி விளையாடுவது எப்படின்னு வச்சார், அப்புறம் கொச்ச கொச்சையாக பேசுவார் அந்த லியோனி, திண்டுக்கல் ஐ லியோனி, அவர் தான் பட்டிமன்ற தலைவர். கவிஞர் இனியவன் அதான் கவிதை எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி எழுதியிருந்தார்னா தெரில நமக்கு, அதான் கவிதையான. பட் அவர் கவிஞர் இனியவன், அவர் பேசுகிறார். அவர் பேசும்போது பட்டிமன்றத்தில் அவர் வந்து என்ன பேசுகிறாருன்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், நம்ம வந்து யார் எந்த கட்சியை சேர்ந்தவங்க நிதியமைச்சருங்கிறத பற்றி நம்ம வந்து, அது வந்து அவர்கள் ஆனா பெண் அதெல்லாம் தாண்டி, பெண்ணான்றதெல்லாம் தாண்டி ஒரு பதவிக்கு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் முதல்வர் வந்துன்னா நமக்கு கருத்தியல் விமர்சனங்கள் இருக்கலாமே தவிர பச்சையாகவோ கொச்சையாகவோ பேசக்கூடாதுன்றது. நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், அவர் வந்து பேசியிருக்காரு, அவரை கைது பண்ணல, அதனால் நான் சொல்கிறதுக்காக என்னை கைது பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நான் கோர்ட்டில் இருந்து நானே, எனக்கு வக்கீல்லாம் தேவையில்லை, நான் வக்கீல் பிடிச்சேன், நான் ஆர்கியூ பண்ணுவேன். யோ, அதை மேடையில் பேசுகிறவனை கைது பண்ணிட்டு என்ன வந்து பண்ணுங்க யான்னு கேட்பேன். லைவில் அதுவும் டிவியில் பேசுகிறேன், இணையதளமாக பேசியிருக்காரு, கலைஞர் டிவியில், ஏதோ யூடியூப்பில் இல்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து மூதே திட்டிருக்காருங்க. என்ன ஒரு, அதாவது நான் நிர்மலா சீதாராமனை சொல்லிட்டாங்கன்னு கோவப்படலை, ஒரு பெண், ஒரு நிதி அமைச்சர் மூதேவின்னு திட்டுறதே வந்து ஒரு ஒரு இந்த வாசகம், அதாவது ஒருத்தர் திட்டுற வாசகம், அநாகரிகம். முண்டேன்றது வந்து விதவையை சொல்வது. கலைஞர் டிவிக்கு ஓனர் யாருங்க? ஓனர் ஓனர் தூத்துக்குடியில் போய் பாருங்க, இல்லை இங்கே இருக்காங்களான்னு பாருங்க. ஒரு கதை சொல்லிட்டுங்களா? நடந்த கதை இது ஏற்புடையது இல்லை, அப்பாற்பட்ட விஷயம். ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். ரெட்ஃபிளிக்ஸ் ஜெரால்டு சவுக்குனுடைய பேச்சு தான் வெள்ளு ஒளிபரப்புனார். தவறுதலாக டிஜிபி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கு பெயிலுக்கு 47 நாள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருக்குது, அதை வந்து நீக்கிட்டாரு, வருத்தம் தெரிவிச்சிட்டார், மன்னிப்பும் கேட்கறாருன்னு சொல்லிட்டு பெயில் கேட்கறாங்க, சொல்றாங்க கொடுக்கல. என்னன்னா, அதை அவர் எடிட் செய்திருக்க வேண்டும் இல்ல, தார்மீக பொறுப்பு இருக்குது இல்ல. சரியான கேள்வி அது, கரெக்ட். கேட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. யாருக்கு? ஜெரால்டுக்கு. அது யூடியூபுக்கு. யூடியூப் ஓனருக்கு. இப்ப நான் தான் கேட்டேன், நீ ஐயோ நீ ஓனர் யாருன்னு கேட்டாய்யா? ஏகலைவன், நீங்க இப்படி பச்சை மண்ணாவே இருக்கீங்க, போங்க, பச்சை மண்ணாவே இருக்கீங்க நீங்க. யூடியூபுக்கு தாங்க இதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகும். அதுக்கு கலைஞர டிவி, அது முதல்ல டிவி சேனலு, அதை விட முக்கியம் ஆளுங்கட்சியோட சேனலு, அதை விட முக்கியம் முதல் குடும்பத்துக்கு சொந்தமான சேனலு. நாங்க என்ன பேசுவோம்? திராவிட மாடலே புரியலன்னு அர்த்தம். இல்ல இல்ல, நான் எங்க வர்றேன்னா, சரி ரைட்டு, மூதேவி முண்டன்னு சொன்னது மட்டும் இல்லாம ஊர்கா மாமி, மாமி அப்படின்னு ஒருத்தர் கிண்டல் பண்ணது வந்து ஒரு சாதியை வைத்து கிண்டல் செய்வார். சரியா? நீங்க சாதாரணமா பேசும்போது அது மட்டும் இல்ல, நீங்க சாதாரணமா பேச அந்த பக்கத்து வீட்டு மாமி கூட சொன்னாங்கன்னு சொன்னா அது அவதூறு இல்லை. எங்க வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் இருக்காரு அப்படின்னு சொன்னா, அது மாதிரி எங்க பக்கத்து வீட்டுல ஒரு மாமி இருக்காங்களே அவங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு யதார்த்தமா சொன்னா அது வந்து அவதூறு இல்லை. ஆனால் ஊறுகாய் மாமி அப்படின்னு சொல்லும் போது அது ஜாதியை குறிப்பிட்டு வரக்கூடியது. இது வந்து ஊறுகாய் அப்படின்றது இல்லைங்க, அவங்க மாமியார் வந்து ஊறுகாய் தயார் பண்ணி அவங்க வந்து நடுத்தர குடும்பம் ஊறுகாய் தயார் பண்ணி ஊர்லாம் விற்கிறாங்க, சப்ளை பண்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நான் ஒரு முறை அவங்க சந்திக்க போயிருந்தேன், சீதாராமன் அங்கே அடையாளம் இருந்திருந்தப்ப
அப்போ அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற பேட்டி உட்காந்து கொடுக்குறது எப்படின்னாக்கா அந்த 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 பாட்டில் அது பெரிய பீங்கான். ஆமாம், பெரிய பீங்கான் ஜாலி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கலந்துன்னு பேசினே தான் பேசி. இல்லையா, முத முதல்ல 2013 கார்கோடன் தலையங்கத்தில் நான் எழுதுனேன், நிர்மலா சீதாராமன், தமிழ் இசை, என்சி ஷைனி, மீனாட்சி லேக்கி, அப்புறம் வந்து ஸ்மிருதி இரானின் 5 பேர் இன்னைக்கு யாருன்னே தெரியாமல் இருக்காங்க பிஜேபியில். 5 வருஷம் பொறுத்து இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்டாராக இருப்பாங்கன்னு எழுதுனேன். அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நன்றி தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எங்கே போயிட்டாங்க பாருங்கள், 2013 நான் எழுதினது, அப்போ 14 வரைக்கும் நிர்மலா சீதாராமன் யாரும் தெரியாது, மற்றவங்களும் தமிழ் செய்யாது ஓரளவுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருந்தாங்க பாக்கி தெரியாது. எதுக்காகனால் அப்படி நான் என்ன சொல்கிறேன், அவங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும் அவங்க என்ன, அவங்க ஒன்றும் தப்பான தொழில் பண்ணலையே. இல்லை, ஊர்கா அவங்க ஃபேமிலியில் வைக்க, அப்போ ஊர்கா மாமின்னு சொன்னது. இப்போ இது வந்து நீங்கள் ஜாதியை குறிப்பிட்டு சொன்னார், அதை சொல்லலை நம்ம. இல்லை, வைகோ வந்து என்னமோ ஒரு மேளம்லாம் நம்ம அதை சொல்லலை. இல்லை சொல்லலை, நம்ம சொல்லவா. இல்லை இல்லை, நான் வைகோ மட்டும் இல்லை, இன்னும் சிலது சொல்ல போகிறேன். இன்னும் யாரெல்லாம் அப்படி பேசியிருக்காங்கன்னா, ஆராசா ஊர்கா மாமின்னு பேசியிருக்காரு, தயாநிதி மாறன் ஊர்கா மாமின்னு பேசியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இப்போ இப்போ இவர் பிரதமரையே ஏதோ அவங்க தாயையே இழிவுபடுத்தி பேசியிருக்காரு, இப்படிலாம் பேசியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர் பேரில் எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, நேர்மையானவர், எளிமையானவர். ரிட்டையர் ஆன இன்னைக்கு கூட வந்து எனக்கு கார் வேண்டான்னு சொல்லி நான் என்னுடைய டாக்ஸியில் ஏறி போய்க்கிறேன்னு வந்தாருன்னு அவர் பேரில் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு வந்து மிக மிக பெரிய மரியாதை இருந்தது. அவர் ஊர்கா மாமின்னு பேசுகிறாரு. ஏன் பேசுகிறாருன்னா, இப்போ அந்த திராவிட மாடலுக்குள்ளே வந்துட்டார் அவர். ஆனால் தானே அவர் பரிந்துரை எடுத்து கொடுத்துருக்காரு அவர் இந்த இது தலைவர். அது எதுவும் இல்லைங்க, அது வந்து என்ன பரிந்துரைனா, வந்து யாரும் வந்து இந்த நெத்தியில் வந்து விபூதி, சந்தனம், குங்குமம்லாம் வைக்கக்கூடாது, திலகம்லாம் வைக்கக்கூடாது, கையிலெல்லாம் அந்த ஜாதி கயிறு கட்டக்கூடாதுன்னு, கலர் கலராக கயிறு விட்டு அது இருக்குது சில கிராமங்களில். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து நியாயமாக சொல்லணுன்னா, இப்போது ஒரு உதாரணமாக சொல்கிறேன், கவுண்டர்னால் ஒரு ஒரு கலரு, தேவர்னா ஒரு கலரு, வன்னியர்னா ஒரு கலரு, ஒதுக்கப்பட்ட அதாவது பட்டியலினம்னா ஒரு கலருன்னு வந்தால் அது வந்து தடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா வந்து அந்த பசங்களுக்குள்ள ஒரு சாதி, அது ஒரு அடையாளம். பள்ளிக்கூடத்துக்குள்ள அந்த கயிறு வரக்கூடாது, கயிறு வேண்டியதில்லை. நெத்தியில் சந்தனம் குங்குமம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பர்தா போட்டு வரக்கூடாது, இஜாபு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லை நெத்தியில் சிலுவையோ இல்லை கழுத்தில் சிலுவை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? சொல்கிறதுல வந்து ஒரு சமூக நீதி அவசியம். ஆனால் அந்த சமூக நீதிக்கு ஒரு எல்லை உண்டு. இவங்களுக்கு மட்டும்தான் சமூக நீதி, இவங்களுக்கு கிடையாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது. இது ஏற்கனவே வந்து நான் என்ன கேட்கணும், அவர் நான் நேராக பார்க்கல, பார்த்தா நான் கேட்கணும், ஏங்க தமிழ்நாட்டில் வந்து சாராயத்தையே இந்த ஆட்சியால் ஒழிக்க முடியல, நீங்கள் சந்தன குங்குமத்தியாக ஒழிச்சிட்டு போகிறீங்க, சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வந்து இருக்காங்களா, இருக்காங்களா பயந்துக்கிட்டு? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சந்தன குங்குமத்தை ஒழிக்கலான்னு எப்படி பேசலாம் நீங்கள்? அவர் பேசியிருக்காரு ஊர்கா மாமின்னு. ஓய் பாக்கி பேரை விட எனக்கு வந்து மன்னிக்க முடியாத குற்றம் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு அவர் வழக்கறிஞராக இருந்தவரை என் மேலே வழக்கு போடுறதுன்னா நான் அட்ரஸ் தரேன், போட சொல்லுங்கள். அவர் ஊர்கா மாமின்னு பேசுனது தப்பு சாதிய முறையில். நீங்க பாட்டு வழக்கு போடு வழக்கு போடுங்க, இப்ப என்ன இல்ல கூட கூப்பிடுவாங்க, நீங்க என்னங்க உட்காந்து பேசுறீங்கள, வரும்போது எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல, வாங்க. இல்ல எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, கிரிமினல் சட்டத்தின்படி 153A 505 இதெல்லாம் வந்து சாதிய வகையில், அதாவது சாதிகளுக்கு இடையில் வந்து பிளவுகளையோ இல்லை பிணக்குகளையோ உருவாக்கும் வகையில் பேசக்கூடிய செக்ஷன் 153A. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துருக்கு தெரியாதா? ஆராசா வழக்கறிஞர் அவருக்கு தெரியாதா? தயாநிதி மாறனுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, அனிதா ராதாகிருஷ்ணன் அரசியல்வாதி தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் வந்து நீதிபதி சந்துருக்கு தெரியாதா, ஆராசாவுக்கு தெரியாதா? 505 இது பிரகாரம் வந்து தவறு செய்ததாக நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டு சிறை தண்டனை. ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வந்து ஒரு நீதிக்கு வந்து ஒரு கண்ணியத்துக்கும் வந்து ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் வந்து இப்படி செய்யலாமா? ஊர்கா மாமி நீங்கள் ஏன் சொல்றீங்க? நிதியமைச்சராக இருந்து அவர்கள் வந்து கவனக்குறைவு, அவளோட பட்ஜெட் சரியில்லை, இல்லை தமிழ்நாட்டுக்கு வேண்டிய அளவு செய்யலை, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணுங்க. இப்படி வந்து பேசியது வந்து தவறு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த அந்த பாயிண்ட்டை அதான் சொல்கிறோம். அவர் அதை தானே கேட்டிருக்காரு. ஆமாம், ஆமாம். நல்லது, இந்த முதல் பகுதி முடியுது, 2வது பகுதியை திரும்ப தொடர்வோம் ஐயா. சந்திப்பு, வணக்கம்.